அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில திரு சரவண வேலு திருச்சி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நேர்மை, நாணயம், ஆன்மீகம் ஆகிய 9 பாவ காரக தொழிலை செய்யும் நீதிபதி மடாதிபதிகளில் சிலர் மக்களுக்கு அந்த துறை அல்லது பணி மீதுள்ள நம்பிக்கை விசுவாசத்தை குலைக்கும்படி செயல்படுவதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் தசா புத்திகளின் பங்களிப்பா, கிரக காரகம் கெட்டுவிட்டதாலா, வேறு எதனால் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது உலகத்தில் பொதுவாக நம்ம சொல்லணும், உலகத்தில் நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் கிட்டத்தட்ட 70-75% பணம் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பணம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அந்த குற்றங்கள் வந்து செயல்படுது அப்படின்னு. அதாவது என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேர்மை, நாணயம், ஆன்மீகம் இந்த மாதிரி 9 பாவம் வந்து ஒருத்தருக்கு வந்து 2, 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டா தான் அந்த பாவம் ரீதியாக ஒருத்தர் சம்பாதிக்க முடியும். அது எப்போதுமே ஒரு பாவம் வந்து அந்த 2வது வீட்டுக்கு சாதகமா அல்லது 10வது வீட்டுக்கு சாதகமா. இப்போ 9வது வீடு 10வது வீடு தொடர்பு கொள்ளும்போது 9வது பாவத்துடைய காரகம் என்னோ அதை தொழிலாக பண்ணுறார். தொழிலானா இப்போ 9வது வீடு ஆன்மீகம் அப்படின்னா அது 10வது வீடு தொடர்பு கொள்ளும்போது ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறார். அதாவது தொழில் என்பது என்னென்னா 10வது பாவம், அதுவும் 10வது பாவம் சொல்லக்கூடிய தொழில் என்னென்னா கார்பரேட் அப்படிங்கிறது. இந்த 10வது பாவங்கிறது பார்த்தீங்கன்னா 8வது பாவத்துக்கு அடுத்த பரிணாமம், அதேமாதிரி இதுக்கு அடுத்த பரிணாமம் 12வது பாவம் ஆகிடுது. இந்த 8க்கும் 12க்கும் நடுவில் இருக்குது தான் இந்த 10வது பாவம். அப்போ 10வது பாவம்னு வந்துட்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 8வது பாவமும் 12வது பாவமும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிடுது. அதனால தான் கார்பரேட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணமே தான். அப்போது இந்த 9வது பாவங்கிறது எந்த வகையிலாவது அந்த ஜாதகத்தில் 10வது வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட வெறும் 10வது வீட்டை மட்டும் தொடர்பு கொண்டிருந்தால் என்ன ஆகுனா, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தீமைகள் இருக்காது. அவங்க வேலையை பார்ப்பாங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஆனால் கூட 8வோ அல்லது 12வோ வந்துடும் போது, ஏன்னா எப்பவுமே 10வது பாவம் வரும்போது இந்த 8, 12ன்னு யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க பெரிய லெவல்லையும் தொழில் பண்ணுவாங்க, அதே நேரில் ஏமாத்தவும் செய்வாங்க. யார் யாருக்கெல்லாம் 8வது பாவத்தோட சப்ளாடும் 10வது பாவத்தோட சப்ளாடும் 12வது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமாக இருக்கோ, அங்கே 8, 10, 12ங்கிற 3 பாவமும் வேலை செய்யும். 8ங்கிறது கஷ்டப்படுறது, 10ங்கிறது வளர்ச்சி, 12ங்கிறது வீழ்ச்சி. அப்போ கஷ்டப்பட்டு 3க்கு வந்து அப்புறம் வீழ்ச்சி ஆகுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 4வது பாவம் சொத்து சேர்க்கைன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான். இதுக்கு முன்னாடி சொல்கிறத விட 4வது பாவங்கிறது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது. இந்த 9வது பாவம் 4வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, 9க்கு 8 ஆகுது. ஓகேங்களா? அதாவது 4வது பாவம் சொத்து சேர்க்கை மட்டும் இல்லை, இந்த 4வது பாவங்கிறது 5க்கு 12வது பாவமாகவும் 9வது வீட்டுக்கு 8வது பாவம் ஆகிடுது. அதாவது அந்த 4வது பாவங்கிறது இயற்கை அப்படிங்கிறது எதிரான பாவம். அதாவது ஆன்மீகம், தெய்வீகம் இதெல்லாம் வந்து ஒரு இலகுவான, அதாவது ஒரு இயற்கை அப்படிங்கிறது, அதாவது பந்த பாசம் இயற்கை அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு குற்றவாளி ஒரு கொலை செஞ்சிட்டார். இப்போ கொலைக்கு தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த குற்றவாளி எந்த நோக்கத்தில் கொலை செஞ்சார்னா, ஒரு ஏதோ ஒரு பஸ்ஸில் போயிருக்காரு, அவர் அடிப்படையில் அவர் ரொம்ப நல்லவர் தான். பஸ்ஸில் போகும்போது ரெண்டு பேருக்கு சண்டை வருது, டப்புன்னு அடிச்சிட்டாரு, அவன் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டான், இறந்துட்டான். இது கொலை மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது இப்போ இவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஒரு சரியான அமைப்பில், இவர் கொலை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அப்போது அது தீர விசாரித்து. 9வது பாவங்கிறது என்னென்னா, வெட்டு 1, 2 அப்படி இல்லை, அதில் கொஞ்சம் உணர்ச்சியும் கலந்தது. அதுதான் நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம பழமொழி சொல்லுவோம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்ட்டு. அரசன் அன்று கொள்வான், அரசனுக்கு என்னென்னா, அங்கே சிலம்பு கொண்டாந்துட்டு வராங்க, சிலம்பு கொண்டாந்துட்டு வந்தவுடனே இந்த சிலம்பு வந்து திருடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கோவலனுக்கு, அரசன் யோசிக்காமல் கோவலனுக்கு போய் அவனை வந்து தூக்கில் போடுங்க, மரணத்திறனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது என்ன சிலம்பு எதுன்னு பார்க்கவே இல்லை அவர். ஏன்னா அரசன் அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக இருக்கிற சுச்சுவேஷனில் யோசிக்காமல் பண்ணிட்டார். இதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக தான் அந்த அவர் என்ன சிலம்பு திறனானோ அந்த சிலம்பை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, அது நம்மளோட சிலம்பா அவனுடைய சிலம்பா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக பார்த்துருப்பாங்க. அதுதான் நீதியோட இலக்கணமே என்னென்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் 1 நிரபராதி தண்டிக்கக்கூடாது.
ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது ரொம்ப இலகுவான பாவம். ஆனால் ஒன்பதாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ளும்போது என்னன்னா ஒன்பதுக்கு எட்டாவது பாவமாக இருந்தால இப்போ ஆன்மீகம் தெய்வீகம் இந்த மாதிரி விஷயத்தில் என்னன்னா அங்கே வந்து அந்த உண்மையான அன்பு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த தசா புத்திகள், ஏன்னா ஒன்பதாவது பாவத்துடைய முனை இருக்கு இல்லையா மூணு கிரகம், அந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகம் வந்து நல்லா இருந்து அது தசையை நடத்தி அதில் ஆன்மீகத்தில் அவங்க நல்ல சிந்தனையோட பெரிய ஆளாயிருப்பாங்க. அப்புறம் ஒன்பதாவது பாவத்தோட இன்னொரு ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டு அது தசை நடத்தும் போது என்ன ஆயிருக்குன்னா அவங்க இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. அதாவது இந்த நாலாவது பாவம் வரும்போது என்னன்னா அவர்கள் சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது என்னன்னா அதன் ரீதியாக வரக்கூடிய அந்த பந்த பாசம், ரெண்டாவது அந்த இலகுவான அமைப்புலாம் இல்லாமல் ரஃபாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள், அதாவது ஒரு ஒரு நீதிபதிக்கு போய் பணம் கொடுத்துட்டு அவர் ஏன்னா பணத்தை கொடுத்து நிறைய கேஸை மாற்றின வரலாறுலாம் உண்டு நம்ம இந்தியாவில், நிறைய பெரிய வரலாறுலாம் இருக்குது. அதேமாதிரி மடாதிபதியில் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய குற்றத்தில் சிக்கின நபர்களும் நிறைய பேர் உண்டு. அது காரணம் என்னென்னா இந்த அவங்க ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் வந்து எந்த விதத்திலையாவது நாலு எட்டாவது பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும், ஓகேங்களா. அதேமாதிரி எட்டாம் பாவம் அந்த ஜாதகத்தில் வலுத்திருக்கும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எட்டாம் பாவம் வந்து நாலு ஆறு பத்தும் தொடர்பு கொண்டிருக்கும். ஏன்னா ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது எட்டாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் நாலு ஆறு பத்துன்னு வருதோ அவங்களுக்கு அந்த ஒரு வீரியம் அதிகமாக இருக்கும், தப்பு செய்கிறதுக்கு ரொம்ப பயப்பட மாட்டாங்க. எட்டாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படையும் பாவம் தொடர்பு வருதோ அவங்க தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இயற்கையாகவே அந்த எட்டாம் பாவம் வலுத்து இருக்கிறவங்க தான், நீங்கள் சமுதாயத்தில் நல்ல முன்னேறிய நபர்களுடைய பேக்ரவுண்ட்லாம் ஒரு சிலருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு செய்யறதுக்கு பயப்படாமல் ஆளாந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தப்பு செய்யறதுக்கு பயப்பட மாட்டாங்க. காரணம் எட்டாம் பாவம் நாலாறு பத்துன்னு வரும்போது அவங்களுக்கு வந்த இன்கம் எல்லாம் எதிர்மறையான இன்கம். அதாவது ஒன்பதாவது பாவமும் நாலாறு பத்து தொடர்பு கொண்டு எட்டாம் பாவமும் நாலாறு பத்து தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் லக்ன பாவம் எந்த விதத்திலையாவது நாலு எட்டும் தொடர்பு கொண்டிருக்கணும். நாலாவது வீட்டையும் எட்டாவது வீட்டையும் லக்ன பாவம் தொடர்பு கொண்டு மெயினாக கிரக காரகம் குரு வந்து ஜாதகத்தில் வந்து எட்டாம் பாவத்தை நாலையோ எட்டையோ, ஏன் நான் திரும்ப திரும்ப நாலு எட்டுன்னு சொல்கிறேன்னா பன்னெண்டும் கூட ஏன் சொல்லலை அப்படின்னா பன்னெண்டும் எடுத்துக்க வேண்டி தான் இங்கே. இந்த நாலு எட்டுங்கிறது ஒம்போதுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால அடிப்படையான கட்டமைப்பு, அதாவது என்னென்னா ஒரு உண்மையான விநாயகர் பக்தர் என்ன பண்ணுவார்னா டெய்லி அவருக்கு பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் அவர் வீட்டுக்குள்ளே வீட்டு வாசப்பில் வச்சுருப்பார், பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக இருக்கீங்க, நான் ஒரு இடம் ஒரு ஒரு கிரவுண்டு தரேன் ரெண்டு கிரவுண்டு தரேன், அதில் நீங்கள் எல்லோரும் கலெக்ட் பண்ணி ஒரு விநாயகர் கோயில் கட்டுவோம், அதில் நீங்கள் இன்சார்ஜாக இருங்கன்னு அவர்கிட்ட விடும்போது என்ன ஆகும்னா கோயில் கட்டுறாரு, நிறைய வசூல் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் பணம் வரும், அது கொஞ்சம் எடுத்துக்குவார். யாருன்னா ஒருத்தர் கணக்கு கேட்பாங்க, கணக்கு கேட்கும்போது என்ன ஆகுனா அவர்கிட்ட தகராறு போவார். அப்புறம் என்ன ஆகுனா விநாயகர் மேலே இருக்கிற ஒரிஜினல் பக்தி போயிட்டு இந்த பிள்ளையார் கோயிலை எப்படி காப்பாற்றுது, இதன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டு வந்துடும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் பண்ணக்கூடிய வேலை. அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த நாலு குறிப்பாக நாலாவது பாவங்கிறது என்னென்னா ஆன்மீகவாதிகளுக்கு பொருந்தாது. அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க ஆன்மீகவாதிகள் வாகனத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஏன் வாகனத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த நாலாம் பாவங்கிறது வாகனம், அது ஒன்பதுக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால அது மாதிரி இருக்கணும். ஆன்மீகவாதிகள் நடந்தே செல்ல வேண்டும் அப்படின்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தது அந்த காலத்தில். ஆன்மீகவாதிகள் சொத்து சேர்க்கக்கூடாது. சொத்து சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பராமரிப்பதற்காக, ஒரு சொத்து ஒருத்தர் சேர்த்துட்டாருன்னா அது நிறுவனம் ஆயிடுச்சுன்னா அதை பராமரிப்பதற்காக அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சமுதாயத்தில் ஒரு இரக்கமான சுபாவத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வருவார். ஏன்னா அந்த பராமரிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆன்மீகவாதி எல்லாருக்கும் ஆசி வழங்கக்கூடிய அந்த ஆன்மீகவாதி வெறும் பணக்காரர்களை மட்டும் ஆசி வாங்குவார். பணக்காரர்களை மட்டும் ஆசி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா பணக்காரர்களுடைய கருப்பு பணத்தை கொண்டாதான் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனால் என்னன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆன்மீக துறை அல்லது நீதிமன்றங்கள் சம்பந்தமான துறைகளில் இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு இந்த மாதிரி குற்றம் பின்னணி இருக்கிற நபர்களுக்கு ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் நாலு எட்டாவது வீட்டையும் அதுக்கப்புறம் லக்ன பாவம் நாலு எட்டு குரு நாலு எட்டு எந்த விதத்திலாவது தொடர்பு கொள்ள வேண்டும். முக்கியமாக எட்டாவது பாவம் நாலு ஆறு பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். கூட ஒரு பன்னெண்டாவது பாவமும் அங்கங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. நடக்கிற தசா புத்திகளில் மெயினாக இவங்களுக்கு நாலு எட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெறும் பன்னெண்டு மட்டும் இருந்தால் என்னன்னா அது பெரிய அளவுக்கு தெரியாது. எட்டு நாலு எட்டுன்னு வரும்போது என்னன்னா ஒம்போதுக்கு அது எட்டாவது பாவமாக போயிட்டு அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து
ஒரு நல்ல ஆன்மீகவாதியோட ஜாதகத்தில் மூணாம் பாவம் நிறைய இருக்கணும், ஒன்பதாம் பாவம் நிறைய இருக்கணும், பதினோராவது பாவம் நிறைய இருக்கணும். இந்த மூணு ஒம்பது பதினோரு இந்த பாவங்கள் நிறைய இருக்கும்போது அவங்க எளிமையான நபராக இருப்பாங்க. இதை நான் உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் யாரும் தப்பாக நினைக்கலாம், சும்மா சீக்ரெட் மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்மீகவாதிகள்லாம் ஆன்மீகவாதிகளுடைய கேட்டகரியெலாம் நீங்கள் பிரிக்கும் போது யார் யாரெல்லாம் மெல்லிய தேகத்தோடு இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பழைய சங்கராச்சாரியார் மகா பெரியவரை பாருங்கள், அதுக்கப்புறம் வேதாந்திரி மகரிஷியை பாருங்கள், ரமண மகரிஷியை பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரகத்தோடு அப்படியே வந்துடுவாங்க, இந்த மூணாம் பாவத்தோட காரகத்தோட. ஆன்மீகவாதியில் கொஞ்சம் வெயிட் போட்ட நபர்கள் நீங்களே செக் பண்ணிக்க நான் சொல்ல மாட்டேன் நான், அவங்களெலாம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஷவுட்டாக கொஞ்சம் உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அந்த உடல் பருமன் அப்படிங்கிறது நாலாவது பாவம் ஆகிடுது இல்லையா, அப்போ நாலாவது பாவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்வோம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம நமக்கு என்னென்ன பாவங்கள் வேலை செய்கிறதோ அந்த பாவங்களுடைய அமைப்பு தான் உடம்புலையும் இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து அவருக்கு லக்ன பாவம் என்ன தொடர்பு கொண்டிருக்கும் நம்ம சொல்லிடலாம். அதனால் அந்த அமைப்பில் நம்ம என்னென்னா இதே ஒரு இந்த மூணு ஒன்பதாவது பாவங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஜாதகங்கள், இந்த மூணு ஒன்பதாவது பாவங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மூணு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் இருந்தால் அவங்க பெரிய போஸ்டிங்கும் போக முடியாது, அவங்க வந்து வெறும் ஆசி வழங்குதல் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். குறிப்பாக வெறும் ரெண்டு ஆறு பத்து அது மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த கூட நாலு எட்டுன்னு வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வேறொரு கேள்விக்கு விரிவான பதிலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.